வணக்கம். பொன்னியின் செல்வன் முதல் பாகம் இன்னைக்கு ஆடியோ லான்ச். மணிரத்னம் சரோட ட்ரீம் ப்ராஜெக்ட். இப்படிப்பட்ட ஒரு ப்ராஜெக்டில் இருக்கிறதுல ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். அதுவும் அவரோட இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸ்ன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ரேமான் சரோட அவர் இணைஞ்சு, ஸோ அந்த 30th இயரில் வந்து இப்படி ஒரு இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு படத்துக்கு சேர்றதுல ரொம்ப சந்தோஷம். அந்த படத்தில் வந்து ஒவ்வொரு கேரக்டராக மணி சார் சொல்லும்போது அதுக்கு எவ்வளோ லைஃப் வச்சுருந்தாருன்னு தெரிஞ்சிச்சு. இந்த என்னோடய கேரக்டர் பார்த்திவேந்திர பல்லவன் நேற்று தான் ஃபஸ்ட் லுக் கொடுத்துருக்காங்க. ஸோ சொல்ல முடியும், அதை பற்றி பேச முடியும். ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன். நான் மணி சார் கடியில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப என்ஜாயபுளாக இருந்துச்சு. ஒரு கிரேட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். அதுவும் இவ்வளோ ஆர்டிஸ்ட், ஒரு 30 ஆர்டிஸ்ட்டோட ஆல்மோஸ்ட் எல்லா ஆர்டிஸ்ட்டும் எனக்கு காம்பினேஷன் இருந்துச்சு. அந்த விதத்தில் ரொம்ப சந்தோஷம். இந்த அப்பா கூடயும் நடித்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஸோ அதுவும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். ஸோ பக்கெட் லிஸ்ட்டில் அது க்ராஸ் பண்ணியாச்சு. கூடிய சீக்கிரம் தியேட்டரில் வரப்போகுது. அதை பார்க்குறதுக்கு நானும் அவலாக இருக்கேன். ரொம்ப நன்றி, வணக்கம். தேங்க்ஸ். தாத்தா தான் வந்து எடுப்பார், இப்போ உங்கள் கையில் நினைச்சிங்களா சிவாஜி சார்? அது எப்போவுமே ஒரு பெரிய பொறுப்பு அது. பட் அந்த மாதிரி படங்கள் அந்த டைமில் நிறையா இருந்துச்சு. இப்போ ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இது மேபி இந்த இப்படி இப்படி ஒரு படம் வரதால் இன்னும் நிறைய படங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு தெரியல. பட் அப்படி உண்டானுச்சுன்னா நல்லாயிருக்கும். நிச்சயம் நம்மளோட இந்தியான்னு இல்லை, தமிழ் கலாச்சாரத்துக்கே அவ்வளோ ஹிஸ்ட்ரி இருக்குது. நிச்சயம் அதெல்லாம் வந்து படமாக எடுத்து இன்றைக்கி இருக்கிற யூத்துக்கு பரவினா அதுவே தமிழுக்கு பெரிய பண்ணுற ஒரு மிகப்பெரிய பெருமையாக இருக்கும். அதுவும் நம்மளோட இண்டஸ்ட்ரியிலேருந்து. ஸோ நிச்சயம் பண்ணும். தேங்க்ஸ்.